அலுவலகத்திற்குள் புகுந்து பஞ்சாயத்து செயலாளரை தாக்கிய உறுப்பினர் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி ஆபீஸில் புகார். தருமபுரி அருகே ஊராட்சி செயலாளரை தாக்கிய உறுப்பினரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் சார்பில் மேற்கு மண்டல தலைவர் செல்வம், மாநில இணை செயலாளர் சரவணன், மாநில துணை செயலாளர் திருவச்செல்வன், மாவட்ட செயலாளர் முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் நேற்று எஸ்பி அலுவலகத்தில் வந்து புகார் மனு கொடுத்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியம் தாசிராளி ஊராட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக செயலாளராக பணிபுரிந்து வருபவர் ராமதாஸ். கடந்த 17ஆம் தேதி ராமதாஸ் வழக்கம்போல் ஊராட்சி அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது பஞ்சாயத்து உறுப்பினரின் கணவர் திடீரென உள்ளே புகுந்து செயலாளரை தாக்கினார். மேலும் அவரை அறைக்குள் பூட்டி வைத்து சென்று விட்டார். இது தொடர்பாக கடந்த 18ஆம் தேதி மொரப்பூர் போலீசில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கடந்த 3 நாட்களாக ஊராட்சி செயலாளர் உயிருக்கு பயந்து வெளியூரில் தங்கியுள்ளார். எனவே அவருக்கு பாதுகாப்பு அளித்து தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியம் தாசரளி ஊராட்சி செயலாளர் அன்பு சகோதரர் ராமதாஸ் அவர்கள் 17/11/2022 அன்று ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அமர்ந்து பணி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அதே ஊராட்சியை சேர்ந்த வார்டு உறுப்பினரின் கணவர் அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்து ஊராட்சி செயலாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அடித்தும் கீழே தள்ளியும் சட்டைகளை கிழித்தும் கொடூர கொலைவெறி தாக்கல் நடத்தினார். மேலும் அவரை அலுவலகத்தில் உள்ளே வைத்து பூட்டிவிட்டும் சென்று விட்டார். இதனையடுத்து 18/11/2022 அன்று தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பிலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களின் சார்பிலும் பாதிக்கப்பட்ட ஊராட்சி செயலாளர் அன்பு சகோதரர் ராமதாஸ் அவர்களின் சார்பிலும் மொரப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல் நிலையத்தில் புகார் பெறப்பட்டும் இந்த நிமிடம் வரை தாக்கிய நபர் மீது எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தால் இன்று மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலர் அவர்களை தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் சந்தித்து மனு அளித்து உள்ளோம் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகள் முதல் கொண்டு அனைத்து பணிகளையும் ஊராட்சி செயலாளர்களை மேற்கொண்டு வருகிறோம். இதுபோன்ற தாக்குதலால் ஊராட்சி செயலாளர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலும் உயிர் பயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே காவல்துறை அலுவலர் அவர்கள் எங்களுக்கு ஊராட்சி செயலாளர்கள் அனைவருக்கும் மிகுந்த பாதுகாப்பு வழங்குமாறும் மற்றும் ஊராட்சி செயலாளரை தாக்கிய நபர் மீது தக்க நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இனிவரும் காலங்களில் இதுபோன்ற செயல்களை தடுக்க முடியும் என்பதையும் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.